அவள் பாயசம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவள் 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 பாயசம், அந்த அவள் பாயசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த அண்ணா செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட போறேன். நான் சொல்ல சொல்ல செஞ்சா மட்டும் போதும். அவள் பாயசம் அண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஸ்டவ்வை பத்த வைக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தணும். எஸ் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தணும். கொஞ்சம் தண்ணி சக்கரை ஃபுல்லா போட்டுருங்க. சக்கரை இல்ல, இது நாட்டு வெல்லம். நாட்டு வெல்லம்ல நாட்டு சக்கரை. சக்கரை ஓகே ஓகே. முந்திரி பருப்பு வந்து தண்ணியில ஊற வச்சிருக்கோம் ஒரு 10 to 15 minutes. ஓகேவா? சோ அந்த ஊற வச்சு நம்ம இது பண்ணும்போது நமக்கு பாயசம் சாப்பிடும்போது அது நல்லா கிறிஸ்பியா இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து அடுத்து இன்னும் கொஞ்சம் சாத்தை பண்ணிட்டே இருங்கண்ணா. ஓகே, கிட்டத்தட்ட வந்து அந்த முந்திரி பருப்பும் அதுக்கப்புறம் காஞ்சதுல வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சா? ஆமாப்பா. சோ இப்ப இதுல இருந்து இதை எடுத்து போட்டுங்க. இப்போ நம்ம வந்து இந்த மீதி இருக்குல்ல நீ, இத வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால வீட்டுக்கு எடுத்து போறோம். இல்ல, நம்ம வேஸ்ட் பண்ணாம இந்த அவளை வந்து நம்ம போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வறுக்கலாம். இப்போ வந்து இது என்னன்னா நல்லா கிறிஸ்பியா வர வரையும் நம்ம அப்படியே சாத்தே பண்ணிட்டே இருக்கணும். என்ன ரொம்ப புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. சோ வந்து இத நம்ம தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சிரலாம். அந்த கடாயை எடுத்து இதுல ஆன் பண்ணிட்டு பால் வந்து ஹீட் பண்ணு. இப்போ அது வந்து எப்படி தெரியுமா காய்ச்சணும்? ரொம்ப வந்து திக்காகவும் காய்ச்சக்கூடாது, அட் சேம் டைம் வந்து ரொம்ப தனியாகவும் காய்ச்சக்கூடாது. ஸோ காய்ச்சிட்டே இருக்கும்போது மேலே ஒரு ஆடை வரும் பார்த்தீங்களா? ஸோ வந்து அந்த பாலாடை வந்து வந்துடும். அது வரையும் வர வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சிடணும். ஆனால் இப்போ வந்து பால் வந்து கொதிக்கட்டும். கொதிக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பு. ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நம்ம கொதிக்கிற பாலோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது வந்து நல்லா வந்து அரைப்பட்டுருச்சு. ஓகேங்களா? கொஞ்சம் கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பு வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இப்படி பண்ணிட்டே இருங்க. ஸோ இது நல்லா கொதிக்கும். கொதிக்கும் போது வாட் இஸ் தட் நீங்க சொல்லுங்க? கண்டஸ்ட் மில்க். கண்டஸ்டன்ட் மில்க். இவர் தான் கண்டஸ்டன்ட் நம்பர் 2. எஸ், அந்த கண்டஸ்ட் மில்கையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்து பால் கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம அப்போ ஏற்கனவே வந்து நெய்யில் வறுத்த அந்த அவல் அவலை வந்துட்டு இப்போ நம்ம அதை போய் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கு. இது வந்து என்னென்னா ஒரு 5 to 10 minutes வந்து நம்ம வந்து ஒரு மிதமான சூட்டில். ஓகேவா? ஸோ ரொம்ப ஸ்லோவில் அப்படியே வச்சு இது பண்ணோன்னா அது அப்படியே நல்லா அழகாக வரும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து அந்த பாகு இருக்குயா, வெள்ளை பாகு, ஸோ அதை மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஏலக்காய் பவுடர் இன்னும் ஆ ஓகே. ஸோ ஆ அவ்வளோதான், அது போதும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் திராட்சையும். ஓகே டன். பயங்கரமாக வந்து ஸ்மெல்ல இருந்து எல்லாமே செம்மையாக வந்துருச்சு. ஸோ அவள் பாயாசம் ரெடி. எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கா? சொல்லு எப்படி வேற லெவலா? நம்ம ஹோட்டல் தொடங்குறோம், மலேசியாவுக்கு போயிட்டு அங்க ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறோம். எஸ் இந்த எபிசோட்ல நாங்க ரெண்டு பேரும் கலக்கலான ஒரு சிறந்த விஷயம். இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்மளுடைய பல பிரபலங்கள் வந்து உங்களை மகிழ்விக்க போறாங்க. சோ அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய் பாய் சொல்லிக்கிறது உங்கள் மைனா மற்றும் ராஜ்மோகன். இது பசிக்குதுல பாய்.